நித்தம் நித்தம் நெல்லுச்சோறு, நெய் மணக்கும் கத்திரிக்காய், நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா? இந்த பாட்டை ரசிக்காத மீன் ரசிகர்கள் குறைவு. சிலருக்கு மீன் உணவுகளை பார்க்கும்போது மட்டுமல்ல, மீனை பற்றி பேசினாலே நாவில் எச்சி ஊற தொடங்கிவிடும். அந்த அளவுக்கு பலரின் நாக்குடன் சேர்ந்து மனதையும் கட்டி போட்டு வைத்திருக்கிறது மீனின் ருசி. இறைச்சியை விரும்பாத அசைவ பிரியர்கள் கூட மீனை விரும்ப காரணம் அதிலுள்ள தனிப்பட்ட சுவைதான். ஒரு தட்டில் சுடச்சுட சோற்றுடன் சூடான மீன் குழம்பும், அதற்கு தொட்டுக்கொள்ள இரண்டு வறுத்த மீன் துண்டுகளும் இருந்தால் போதும். மீன் பிரியர்கள் தங்கள் கவலைகளையெல்லாம் மறந்தே போய்விடுவார்கள். மீனுக்கும் அதன் காதலர்களுக்கும் உள்ள ஆழமான பந்தத்தை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. மீன் உணவில் குழம்பு, வறுவல், புட்டு என்று பல வகைகள் இருப்பது போல மீன்களிலும் கடல் மீன், ஆற்று மீன், ஏரி மீன் என்று பல வகைகள் உள்ளன. ஒவ்வொரு நீர்நிலைகளில் இருந்தும் கிடைக்கும் மீனுக்கென்று தனி பெயர்களும் தனி ருசியும் உண்டு. அதுபோல் அவற்றின் ஊட்டச்சத்துக்களும் சிறிது மாறுபடும். கடல் மீன், ஆற்று மீன், ஏரி மீன்களின் ஊட்டச்சத்து பயன்கள் பற்றியும் இவற்றில் யாருக்கு எது சிறந்தது என்பது பற்றியும் தெரிந்து கொள்வோம். மீன் உணவு அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. கடல் மீன், ஆற்று மீன், ஏரி மீன்கள் போன்றவை வளர்வது வெவ்வேறு சூழலில் உள்ள நீர்நிலைகளில்தான் என்றாலும் அவற்றில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் பெரும்பாலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். மீனில் புரத சத்து மிகவும் அதிகம் மற்றும் கொழுப்பு மிகவும் குறைவு. இதனால் அனைத்து வயதினருக்கும் ஏற்ற ஒரு உணவாக மீன் உள்ளது. ஆற்று மீன் மற்றும் கடல் மீன் இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னவென்றால், ஆற்று மீன், ஏரி மீன்கள் எல்லாம் ஆறு, குளம், ஏரிகளில் உள்ள புழு பூச்சிகளை உணவாக உட்கொண்டு வளரும். ஆனால் கடல் மீன்கள் கடலில் வளரும் கடல் பாசிகளை உட்கொண்டு வளர்வதால் அவற்றில் ஒமேகா 3 போன்ற குறிப்பிட்ட சத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றன. கடல் பாசிகளில் ஒமேகா 3 என்ற கொழுப்பு அமிலமும் புரதச்சத்தும் அதிகம் உள்ளது. எனவே இவற்றை சாப்பிட்டு வளரும் கடல் மீன்களிலும் ஒமேகா 3 உள்ளது. ஆனால் ஆற்று மீன்களில் இந்த கொழுப்பு அமிலம் காணப்படுவதில்லை. குறிப்பாக கடல் மீன்களில் பெரிய மீன்களை விட சிறிய மீன்களில்தான் இந்த ஒமேகா 3 நிறைந்துள்ளது. உதாரணமாக மத்தி, காணாங்கெழுத்தி, சங்கரா போன்ற மீன்களில் ஒமேகா 3 அதிகம் உள்ளது. இந்த ஒமேகா 3 உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் சிறந்தது. இது உடலில் இரத்தம் உறையாமல் பார்த்துக் கொள்கிறது. இதயம், மூளை போன்றவற்றின் ஆரோக்கியத்திற்கும் மூட்டுவலியால் அவதிப்படுவோருக்கும் இந்த கொழுப்பு அமிலம் ஒரு சிறந்த நிவாரணியாக உள்ளது. மீன் எண்ணெய் மற்றும் மீன் மாத்திரைகள் இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலத்திலிருந்துதான் தயாரிக்கப்படுகின்றன. ஆனால் மத்தி, சங்கரா போன்ற ஒமேகா 3 அதிகமுள்ள மீன்களில் இருந்து மீன் வாடை அதிகம் வருவதாலும் அவற்றில் முள் அதிகமுள்ள காரணத்தாலும் பெரும்பாலானோர் அவற்றை உணவில் சேர்த்துக் கொள்வதை தவிர்க்கின்றனர். உண்மையில் பெரிய மீன்களில் உள்ளவற்றை காட்டிலும் இவற்றில் அதிக ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. ஆற்று மீன்களோடு ஒப்பிடும்போது கடல் மீன்களில் சிறிது உப்பு அதிகமாக இருப்பது உண்மைதான் என்றாலும் அவை உடல் ஆரோக்கியத்தை ஒருபோதும் பாதிக்காது. இந்த நன்மைகளைத் தவிர மீன் சாப்பிடுவது உங்கள் வளர்சிதை மாற்றம், தூக்கத்தின் தரம், சருமத்தின் தரம், செறிவு ஆகியவற்றை அதிகப்படுத்துவதுடன் மற்றும் வீக்கத்தையும் குறைக்கும். இவ்வாறு நம் உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய மீனை நம் உணவில் தினமும் சேர்த்துக்கொள்வது சிறந்த உணவு பழக்கத்தில் ஒன்று.